ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னடா புதுசாக பின்னாடி கொடைகள்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் தான் இருக்கும். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் உங்களில் நிறைய பேர் வந்து நினைப்பீங்க, ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சா எவ்வளோ வந்து மாதம் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி நிறைய எப்படிலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரிலாம் நம்ம கற்றுக்கிட்டு இறங்கணுமா, இல்லை அப்படியே வந்து குச்சிடலாமா, கண்மூடித்தனமாக வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்களா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோவில் பதில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு 45 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தர் கூட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கனா மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வந்து இனிமேல் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பிஸ்னஸ் ஐடியா கொடுக்கக்கூடிய வீடியோவாக. சரி வாங்க கைஸ், இப்போ வந்து அவரோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வணக்கம், என் பேர் பாலசாமி. இந்த சேனல் போங்க எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து இங்கே கேக்க நேரில் 30 வருஷமாக ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சு நடத்துகிறேன். என்னுடைய ஃபஸ்ட் ஆரம்ப காலம் வந்து நான் அசிஸ்டண்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளச்சாமிங்கிறவர்கிட்ட ஃபோட்டோ தேவி ஸ்டுடியோ இருந்தது, அதில் வேலைக்கு சேர்ந்தேன். சேர்ந்துன்னு பொறுத்தவரை நான் சினிமாவும் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி வரும்போது அப்புறம் 88 அப்புறம் நான் கடை வச்சு தனியாக வந்து ரொம்ப முயற்சி கஷ்டமான முயற்சியில் பண்ணியும் தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு நான் செட்டில் ஆகியிருக்கேன்னா என்னுடைய உழைப்பும் என்னுடைய நம்பிக்கையும் தான். இந்த தொழில் மேலே நம்பிக்கையாக வச்சு எல்லோரும் பண்ணால் நல்லா வரலாம், ஆனால் உழைக்கணும், நல்லா வந்து சிறப்பாக வர கஸ்டமருக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும். சிறப்பாக பண்ணி கொடுத்தா தான் தொழில் தேடி வருவாங்க. அதே மாதிரி இன்றைக்கியுடைய சூழ்நிலை டெக்னாலஜி வளர்ந்தனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு தான். அதனால் இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ அதெல்லாம் அதுக்கு ஈக்குவல் பண்ணி நாங்கள் சரி பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து எல்லாருமே தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சா நல்லா வருமா வராதான்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துச்சு, ஸோ மொபைல் ஃபோன்லேயே எல்லாமே எடுத்துடுறாங்க. அது மீறியும் இப்போ ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சா நம்ம லாபம் வருமா, அது எப்படிலாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் தான் சொல்கிறோம், நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காலங்கள் வந்து இருந்தது மேனல், எல்லாமே மேனல் இருக்குது. யார் வந்து வேலைக்கு வந்தாலும் 5 வருஷம் 10 வருஷம் ஒரு ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் ஒரு ஓனராக ஆக முடியும். கட்டிங்கில் ஃபுல்லாக கற்றுக்கினா தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, இப்போ வேலை கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டுடியோ நடத்துகிற அளவுக்கு திறமை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த 10 வருஷம். ஏன்னா வட்டம் தொழில் செஞ்சால் நம்மளே எல்லா வேலையும் செய்யணும். அப்போல்லாம் வந்து ரீடச்சிங், ப்ரிண்டிங்கு, எல்லா இப்போ வெளியில் போய் எடுக்கிற ஃபோட்டோஸு எல்லாத்தையும் தெரிஞ்சுனா தான் ஒரு ஓனராக ஆகக்கூடிய தகுதி வரும். அந்த தகுதி வந்த உடனே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பேரை வேலைக்கு வச்சு செய்கிறோமா, அவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்கணும், எப்படி இதெல்லாம் முயற்சி பண்ணணும், அதெல்லாம் வந்தால் தான் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து அந்த காலங்கள் பண்ணும்போது ஒன்றுனா அப்படி டெவலப் ஆகி அப்புறம் நெகட்டிவ் கலர் வந்தது. நான் கலர் அப்புறம் ப்ராசஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் வந்தது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஈஸியாக இருக்கலாம், ஏன்னா அந்த காலம் கட்டத்தில் நாங்கள் வைக்கிற வந்து ரொம்ப கஷ்டமான காலம் தான். ஏன்னா வந்து பணம் கிடைக்கிறது கஷ்டம், பில்டிங் அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், அதே மாதிரி சம்பளமும் மாதமான கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா கோலாக்காரங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து தொழில் பண்ணி மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் நான் போய் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா காலை 6 மணிக்கு எழுந்திரிச்சு போகணும். ஓகேங்களா, போனால் தான் நாங்கள் அட்டன் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்க, நம்ம கஸ்டமர் போய் நம்ம 3 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க நம்மளை. அதெல்லாம் ரொம்ப பொறுமையாக இருந்து தான் அதை செய்யணும். செஞ்சு நம்ம டெவலப் பண்ணுறது நம்மளுடைய திறமை தான். அந்த உழைப்பு வந்து தொழில் மேல் நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் முன்னுக்கு வரலாம். அதை நம்பிக்கை இழந்துட்டோம்னா பண்ண முடியாது. அதனால் நம்பிக்கை மேலே இருந்த தொழில் இருந்துச்சு, என் தொழிலும் நல்லா இருந்தது. நல்லா இப்போ என்னுடைய கஸ்டமர்லாம் நல்லா பாராட்டினாங்க. அது மாதிரி கஸ்டமர்களுக்கு நல்லா செஞ்சு கரெக்டாக இது செஞ்சு கொடுத்தேன், பேர் வாங்கினேன். எல்லா பெரிய பெரிய ரிச் கஸ்டமர்ஸ் தான் எனக்கு இருந்தாங்க. ஆனால் எல்லோரையும் ஃபாலோ பண்ணேன். ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்றதுனால எல்லாருமே என்னுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ் டெக்னாலஜி மாறி போனால் மாற்றங்கள் நிறைய வந்துடுச்சு. தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணோன்னா பஸ் அதான் சார், தொழில் தான் நீங்கள் செய்யணும்னா தொழில் தெய்வம் பண்ணிச்சு, அதை வந்து கரெக்டாக செய்யணும் சார். ஓகேங்களா, நீங்கள் தொழில் செய்யணும்னா சும்மா வந்தானே பணம் இருக்குதுங்கிற பண்ணனா வேலைக்காது சார். ஃபஸ்ட்டு நீங்கள் பணங்கிறோட தொழிலை எப்படி செஞ்சு கொடுத்தால் எப்படி கஸ்டமர் திருப்தி பண்ணலாம், அதுக்காக இன்னொருத்தர் பாதிக்கிற அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது. இப்போ நான் நல்லா வரணுங்க, இன்னொருத்தர் கஸ்டமரை கெடுத்துட்டு பண்ணித்தரேன், இவ்வளோ பண்ணித்தரேன் ஒரு தொழிலுக்கு மரியாதையோடு செஞ்சிங்கன்னா நீங்கள் தொழில் வரலாம். ஏன்னா இன்றைக்கி கம்மியாக பண்ணணும் 10 நாள் உங்கள் அப்பா அம்மா பணம் கொடுப்பாங்க செலவுக்கு, அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணுறேன்னு சொல்லி ஆசைக்கு இல்லை பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ அது நிரந்தரமாக போக முடியாது. ஓ நிரந்தரமாக போனால் நீங்கள் தொழிலாக அதை செஞ்சால் தான் நீங்கள் தொழில் செய்ய முடியும் தவிர, இல்லைன்னா கஷ்டம்.
எனக்கு வந்தது சார் பிளாக் அண்ட் ஒயிட் காலம் சார். அப்போ ஃபிலிம் கூட வாங்க முடியாது சார், அந்த அளவுக்கு கஷ்டம் தான். ஆனால் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஒருத்தர் உட்கார வச்சுட்டு போய் நாங்கள் ஃபிலிம் வாங்கிட்டு வந்து எடுப்போம், அந்த காலம் தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நான் டெவலப் பண்ணி வச்சதுனால ஒரு நம்பிக்கை வந்து பேக்ரவுண்டு யாரும் எனக்கெல்லாம் சப்போர்ட் கிடையாது. இப்போ பேக்ரவுண்டு சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேர் காசு பழக்கம் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் அந்த காலத்தில் காசே கிடையாது, யாருமே போட சொல்லினாவே வந்து ஒரு இதுதான் கஷ்டம், வச்சு வாடகை விடணும் சம்பளம் கொடுக்கணும். அதே இல்லாமல் அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் வந்து மரியாதை இருந்தது ஃபோட்டோகிராஃபர்னால். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சிங்களேன், அந்தோடனே உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்களா டீ சாப்பிடுங்களான்னு கேட்பாங்க. எங்கள் ஒரு ஊரில் வந்து போயிட்டோம்னா பேக் தூக்குற கூட ஒரு ஆள் வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபருக்கு நீங்கள் மரியாதை இருந்தது. அந்த மரியாதை வச்சு நாங்கள் வந்து அதை காப்பாற்றிக்கிட்டு வந்தோம், இப்போவும் காப்பாற்றினா இருக்கோம். அதனால் ஒன்று இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வேறு இன்னைக்கு மாறி போச்சு. ஓகே சார், நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து ஆர்டர் வந்து எல்லாம் எடுக்கணும் இல்லையா? ஆமாம். அதெல்லாம் எப்படி, எவ்வளோ கஷ்டம்? கஷ்டம் சார். ஆர்டர் வந்து கடைக்கு முதல்லாம் வந்து கஸ்டமர் கடைக்கு வருவாங்க சார். ஒரு கடையில் வந்து பேசுவாங்க, ரோல் எவ்வளோது என்னென்ன ரேட்டு கேட்பாங்க, ரேட்டு பேசுவாங்க. அதில் வந்து பிடிச்சி போய் கொடுத்தோம்னா நல்லா செஞ்சு கொடுத்தோம்னா அடுத்தடுத்து ரெகுலராக வருவாங்க கஸ்டமர். ஒருத்தர்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க, இன்னும் சொல்லுவாங்க எங்கள் மாமாவோட ஃபங்க்ஷன் அங்கே இருக்குது இங்கே இருக்குது நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அந்த மாதிரி ஒருத்தராக டெவலப் பண்ணி தான் சார் பண்ணிட்டு வந்தோம். இப்போ கஷ்டம் சார். இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணுறாங்க. அவன் என்ன வேலை செய்வான்னு தெரியாது. அவன் யார் எடுத்த ஃபோட்டோவே போட்டு அவன் பேர் வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் பண்ணி அப்புறம் கஷ்டப்பட்டு நிறைய கஸ்டமர் எங்கள்கிட்டயே சொல்கிறாங்க வந்து, சார் நான் உங்கள்கிட்ட கொடுத்துக்கலாம் சார் வேலை, நான் உங்கள்கிட்ட கொடுத்து என் பொண்ணு கொடுத்துச்சு பையன் கொடுத்துட்டான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கஸ்டமரும் வராங்க. அதை மீறி நம்ம வரான்னா நம்மளுடைய தொழில் செய்த முறை தேடி வராங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அதுக்கு எவ்வளோ செலவாகும்ட்டு அவங்களுக்கு முன்னாடியே தெரியாது. நிறைய பேர் அதுக்குள்ளே இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு ஐயோ ஸ்டுடியோவில் பெயிண்ட் அடிக்கிற காசு இல்லை, இல்லை லைட்ஸ் வாங்கிறது காசு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு வைக்கிறது? சார் நான் வைக்கும் போது வந்து அந்த காலத்தில் 50,000 ரூபீஸ் சார் வச்சேன். கடை அட்வான்ஸு வாடகை எல்லாம் சேர்த்து நான் வச்சேன். இன்றைக்கி முடியாது சார். இன்றைக்கி வந்து மினிமம் வந்து அட்வான்ஸே 3 lakhs 4 lakhs கேட்குறாங்க. அதுபோல் கேமரா மெட்டீரியல்ஸ்லாம் இன்றைக்கி அதிகம் சார், 1.5 lakh ரூபா கேமரா ஆகுது. அப்புறம் லைட்டிங் பெயிண்டிங்கெலாம் சேர்த்தா 10 lakhs இல்லாமல் ஒரு கடை இன்றைக்கி சாவணும் நடத்த முடியாது, மெயின்டைன் பண்ணுறதுக்கு பண்ணலாம். 10 lakhs. ஆமாம். இப்போ ஒரு ஸ்டார்டிங், இப்போ ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் அப்பில் வந்து எந்த மாதிரி கேமராலாம் வாங்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? இப்போ ஸ்டுடியோக்கு வைக்கிறேன்னா நான் 90 வாங்கலாம் சார், 70 வச்சுக்கலாம், T70 இதெல்லாம் மாதிரி இருந்தால் போதும். 5Dங்கிறது ஸ்டுடியோக்கு தேவை கிடையாது. 5Dங்கிறது வந்து நம்ம அவுடோர் போகிறதுக்கு, 70 இல்லை 90 எடுத்தவோ படம் பார்க்கலாம், அதை ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து இப்போ மாலே இங்கே மக்கள் கஸ்டமரே வந்து நீங்கள் என்ன கேமரா கொண்டு வரீங்க, என்ன லென்ஸ் கொண்டு வரீங்க, என்ன போகிறீங்கன்னா எல்லாமே நெட்டில் பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து இன்றைக்கி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம், அதை ஒன்று அவங்க வசதியை பொறுத்து தான் அது. ஆமாம். இப்போ எனக்கு 90 கிடைக்குன்னா 90 நான் வச்சு எடுத்துக்கிறேன் சார், 70 90 வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எல்லோரும் வெட்டணும் நினைப்பாங்க, ஸ்டுடியோ நினைப்பாங்க. இப்போ அவங்களாம் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி அவங்க ஏமாறாமல் இருக்கலாம்? சார் ஸ்டுடியோ பொறுத்தவரை ஏமாற முடியாது சார், நல்ல லாபமாக சொல்லியிருந்தான். ஆனால் வந்து இவங்க அவங்க செய்கிறது பொறுத்து தான், கஸ்டமருக்கு அட்டன் பார்த்து இடம் ஃபஸ்ட்டு மெயின் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுற இடம் சென்ட்ரலாக நல்ல இடமா இருக்கணும் சார். கஸ்டமர் வரணும், கூட்டம் வர இடமா இருக்கணும். அந்த மார்க்கெட்டிங் ஏரியா வந்துன்னா நல்லா கஸ்டமர் வருவாங்க, நல்லா பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் இந்த இப்போ ஆன்லைனில் பண்ணுறாங்க நிறைய பேர், ஆன்லைனில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வேணும் பப்ளிசிட்டி பண்ணலாம். அதே மாதிரி பேப்பர் பப்ளிசிட்டி, இந்த மாதிரி பப்ளிசிட்டி மக்களை பிடிச்சிங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து புதுசாக தான் விரும்புவாங்க. யார் புதுசு வந்தாவே யார் கடைக்கு வந்தாலும் தேடி வந்துடுவாங்க. அதை நீங்கள் நல்லா சிறப்பாக பண்ணிங்கன்னா சிறப்பாக பண்ணி கொடுக்கலாம். அது நல்லா பண்ணிங்கன்னா நல்ல பேரும் புகழும் வாங்கலாம். பொட்ட சுடியோ நல்ல லாபமான தொழில் தான், அதை கரெக்டான முறையாக செஞ்சிங்கன்னா நல்லா பண்ணலாம். ஆமாம். இப்போ வந்து நீங்கள் தொழிலில் வந்து நல்லா ரன் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே ஓகே, எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானத்தில் எவ்வளோ போயிட்டு எவ்வளோ கையில் நிற்குது, மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். டெய்லி வந்து இந்த கலெக்ஷன் வந்து 2000 ரூபீஸில் வரும், 1000 ரூபீஸ் வரும், முன்னாடி 5000 வரும். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி மாதம் வந்து 1 lakh வரும், ஒரு நாள் 6,000 வரும். ஆனால் வந்து நம்ம கஸ்டமர் நம்ம செலவு மெட்டீரியல் செலவு போக லாபமான நம்ம சம்பளம் போக கிடைக்கும் சார். அதெல்லாம் அப்போ நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்தா லாபமான தொழில் தான், அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. அது மாதிரி தான் நம்மளுக்கு இடம் செலெக்ஷன் பண்ணுறது தான் நீங்கள் மெயின், கஸ்டமரை கவர் பண்ணி நீ பண்ணினா நல்லா தொழில் செய்யலாம், அதில் ஒன்றும் இதே கிடையாது. மாதம் எவ்வளோ சார்? மாதம் தான் சார் ஒரு 2000 ரூபாய்ன்னா டெய்லி 2000 ரூபாய்ன்னா 60,000 ரூபா கலெக்ஷன் வரும் சார். 60,000 ரூபா கலெக்ஷன் வச்சுங்களேன், வாடகை 10,000 ரூபா போயிடுச்சு, மீதி வந்து சம்பளம் 15,000 ரூபா போயிடுச்சு. ஓ வந்து மெட்டீரியல் வாங்குறோம், மெட்டீரியலுக்குலாம் ஒரு 10,000 ரூபா வச்சுங்க. மெட்டீரியல் அதாவது சார் பேப்பர் பிரிண்டிங் பேப்பரு, இது கரண்ட்டு பில்லு, அது இங்கு அந்த இங்கு போடுறது பிரிண்டருக்கு இங்கு,
இதெல்லாம் வரும் சார். இதெல்லாம் வந்ததுன்னு போக நம்மளுக்கு மிச்சம் ஒரு செலவெல்லாம் போனால் 10,000 நிற்கும் சார். நீங்கள் வெளியில் போய் அவுட்டோர் எடுத்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம். பெரிய கல்யாணமோ மேரேஜ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் போய் எடுத்தோம்னா அது வந்து நம்ம போய் எக்ஸ்ட்ரா வருமானம். அதெல்லாம் அதில் நமக்கு அந்த நம்மளுடைய லாபத்தை அதெல்லாம் பார்த்துக்கணும் சார். கடைசியாக வந்து நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு, தொழில் ஸ்டார்ட் பண்ணுன்ற மக்களுக்கும் வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன சொல்ல விரும்புவீங்க? எல்லோரும் நல்லா தொழில் செய்யுங்க, நீங்கள் நினச்சபடி செய்யுங்க, நல்லா பண்ணினீங்கன்னா கஸ்டமர் நல்லா தேடி வருவாங்க. அதனால் வந்து நீங்கள் இதை முயற்சி நல்லபடியாக எல்லோரும் செஞ்சு நல்லா பேர் முகலும் வாங்க வேண்டும் வந்து என்னுடைய ஆசைகள். நீங்கள் இந்த தொழில் வந்து லாபமான தொழில் தான், ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா சிறப்பாக கூட வரலாம். பெரிய பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்காங்க எல்லாருமே இந்த தொழிலை செஞ்சவங்க. ஆனால் வந்து நீங்கள் அக்கறையாக செஞ்சோம்னா நல்லா சம்பாதிக்கலாம். நல்ல அருமையான தொழில் இது. ஏன்னா ஒரு சிஎம்மோட நம்ம நிற்க சொல்லலாம், ஒரு பிரதமரோட நம்ம நின்றுங்க சார் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லலாம். அருமையான தொழில் இது. நானும் அப்படி தான் நிறுத்தேன், எம்ஜிஆரை நிற்க வச்சு எடுத்துட்டேன், கலைஞரை நின்றுங்க கலைஞர்னு சொல்லி தான் நிற்க வைப்பேன். இந்த மாதிரி எல்லாரையும் நான் நிற்க வச்சு எடுத்துருக்கேன். அதனால் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃபருங்கிறது பெரிய மரியாதையான தொழில் அது. அதை நம்ம கௌரவமாக நம்ம காப்பாற்றிக்கிறது பெரும்புகளும் வாங்கலாம். அதனால் வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு வணக்கம். இது நிற்க சொல்லி எடுத்துருக்கிறேன், ஏன்னா அது வந்து அவ்வளோ மரியாதை. ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து தனி மரியாதை தான். அது வந்து நீங்கள் பெரிய கோடி கோடியாக பணம் வச்சுருந்தா கூட அந்த இடத்துக்கு போக முடியாது யாருமே, அந்த ஸ்பாட்டுக்கு. அந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. அந்த மாதிரி தொழில்கள் நம்பிக்கை இருந்து பண்ணோம்னா எல்லாமே பண்ணலாம். நம்ம அருமையான தொழில் சார். நீங்கள் வந்து இது தொழில் வச்சு ஃபோட்டோகிராஃபர்னால் ஒரு தனி மரியாதை இருக்கும் அதுக்கு. ஆனால் இப்போ வந்து இது நிறையா மாறி போச்சுன்னு இப்போ வந்து எல்லாம் செல்லு இல்லை வச்சு எடுக்கிறதுனால இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒவ்வொரு ஃபோட்டோ சுயக்காரனும் பிஸியாக இருப்பான். ஆமாம், ஒரு 10 வருஷம் முன்னாடி டிஜிட்டலாக வர செல்லு கேமராலாம் வரக்கு முன்னாடி ஒவ்வொரு ஃபோட்டோ சரியான ஒரு கேண்டிடேட் கூட போயிட்டே இருப்பான். இப்போ எங்கே போகிறாங்க பாருங்கள், எல்லாமே அவங்க கூட இருக்கவனே செல்லு எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் வந்து காலங்கள் மாறிவிட்டது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொழில் மாற்றிக்கிட்டு நம்ம ஒரு ரேஞ்சை வேறு மாதிரி மாற்றி போய்கிட்டு வேறு பிஸ்னஸ் வேறு இதிலேயே வேறு லைனில் போய்க்க வேண்டியதான். ஆமாம், இதிலே லைன் லேப் வைக்கலாம் சார். ப்ரிண்டிங் மிஷின் பெரிய மிஷின் போடலாம், ப்ரிண்ட் போடலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஆன்லைனில் பண்ணுறாங்களே பிஸ்னஸ் ஃபோட்டோகிராஃபர் கேண்டிட் வீடியோ கேண்டிட் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணி நல்லா இதில் நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க சார். அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, 5 லட்சம் 6 லட்சம் வரும் சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது தொழில். ஆனால் வந்து அருமையான தொழில், அதை மக்கள் வந்து கவனமாக செலுத்தி ஏதோ பொழுதுபோக்குன்னு செய்யக்கூடாது. இப்போ நிறைய பேர் ஜாலிக்காக எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, போய் எடுக்கிறாங்க, பண்ணுறாங்க. அது அந்த தொழில் இருக்கக்கூடாது. தொழில்னா தொழில் முறையாக செய்யணும். யாராக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கரெக்டாக பேசி கரெக்டாக தொழில் செஞ்சு கொடுத்துக்கு அதை இப்போ பண்ணால் தான் அது கரெக்டு. இது இன்னொரு கேள்வி சார், இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் என்னப்பா ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்க, ராஜா மாதிரி வாழ்ற அப்படின்ட்டு சொல்கிறாங்களா? நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் ராஜா மாதிரி வாழ்கிறான்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு யாருக்கு தெரியும் சார்? அவன் கஷ்டப்பட்டு தானே ராஜா மாதிரி வர முடியும். உடனே ராஜா மாதிரி வர முடியாதுல்ல சார். அழிமட்டம் விதையில் பேசுமட்டம் கரெக்டாக போட்டு பேசுமட்டம் போட்டனால தான் சார் நம்மளாம் பண்ணிங்க வந்து நிற்கும். நீங்கள் நான் 55 வயசாகுது எனக்கு. நான் வந்து 10 வயசில் தொழில், 45 வருஷம் உழைப்பு உழைச்சனால இன்றைக்கி வந்து என் பையனை நல்லா படிக்க வச்சுருக்கேன். என் பையன் எம்பிஏ படிக்க வச்சுருக்கேன், ஒரு பையனை இன்ஜினியர் படிக்க வச்சுட்டேன், சொந்த வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய உழைப்பு தான். நான் நைட்டும் பகலும் பார்க்குறது கிடையாது. டைமிங் எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் யார் ஒரு ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரிலாம் இருந்தனால இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்தாபனத்தை பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இந்த கஸ்டமரும் என்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. 45 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒரு எல்லா மக்கள் இதுதான், பெரிய ஆள் நீ பெரிய ஆள்னு சொல்லக்கூடாது. நீனும் வா, நீ உங்களுக்கு ஒரு திறமை இருந்தால் நீங்களும் பெரிய ஆளாக வரலாம். உங்களோட உழைப்புனால நீங்களும் பெரிய என்னோட பெரிய ஆளாக ஆகலாம். என்னோட பெரிய ஆளாக தான் நான் நினைப்பேன். என்னுடைய இருக்கேன், என்னுடைய ஹஸ்பண்டுங்க 5-6 பேர் இது வர என்கிட்ட இருந்துட்டு போயிருக்காங்க. எல்லாருமே வந்து பெரிய லெவலில் இருக்காங்க. எல்லாருமே நல்ல வசதியோடு இருக்காங்க. நல்ல கடை, சொந்த கடை வச்சு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே சிறப்பாக இருக்காங்க. அதனால் வந்து நம்ம முயற்சி தான், உழைப்பு இருந்து தான். அதே மாதிரி நம்ம கடை வேலை செய்கிறவங்களையும் நாங்கள் அப்படி தான் கொண்டு வருவோம். ஆரம்ப காலத்தில் இப்படி தான் கஷ்டப்படணும், இப்படி வரணும், இப்படி வந்தால் தான் பண்ணி வர முடியும், ஓனர் வர முடியும் பண்ணுறது. எல்லா என் பசங்கள் என் வேலைக்கு வரவங்க எல்லாத்தையுமே அதைத்தான் நான் சொல்லி வளர்த்தேன். அதனால் எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்காங்க. அது உழைப்பு தான் மெயின். உழைச்சிக்கு அப்புறம் காசு சம்பாதிக்கிறது நம்ம திறமை. ஓகே கைஸ், சார் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணியிருப்பார் அவங்ககிட்ட. அவர் பார்த்தீங்கன்னா வந்து 10 வயசுலேருந்து இப்போ அவருக்கு 55 வயசு ஆகுது, இப்போ வரைக்கும் அவர் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ அந்த உழைப்பால் அவர் வந்து நல்லாவே வந்து அவர் வாழ்க்கையில் நல்லபடியாக வந்துட்டுருக்காரு.
அவரால் வந்து ஒரு நாலு பேரை வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியுது. அவர்கிட்ட வேலைக்கு வந்து சேர்ந்தவங்கள இப்போ வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக ஏர்ன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட சஜஷன் கேளுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நல்லாவே வந்து பிஸ்னஸில் முன்னுக்கு வந்திருப்பாங்க, அவங்ககிட்டயே ஒரு சஜஷன் கேளுங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த பிஸ்னஸுக்கு வரணுன்னா நீங்களும் வந்து கொஞ்சமாச்சு இதில் ஐடியா இருக்கணும், நீங்களும் வந்து இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் உங்களால் வந்து முன்னுக்கு வர முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு. See you next video. Bye.